பாம்பு பார்த்தா படையே நடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்புங்களுக்குலாம் கிங்காக இருக்கிற கிங் கோப்ராவை பற்றின அன்னோன் ஃபேக்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிங் கோப்ராவில் கிட்டத்தட்ட 200 வகைகள் இருக்குது. இந்த பாம்புகள் எல்லாம் சீனா, இந்தியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரியான காடுகள் நிறைந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸில் தான் நிறைய வாழுது. இந்த கிங் கோப்ராக்கள் அதிகபட்சமாக 18 அடி வரையில் வளர முடியும். 6-8 அடி வரையில் படம் எடுத்து நிற்க முடியும். ஒரு மனுஷனோட அளவே 6 அடி தான் இருக்குது. ஸோ இந்த பாம்புகள் மனுஷனை காட்டிலும் அதிகமாக படம் எடுத்து நிற்க முடியுது. இதை பார்த்தா எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக பயப்படுவான். ராஜநாதங்களோட ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா அது 20 வருஷங்க. பாம்புங்களோட இனத்திலேயே அதிக நாட்கள் வாழற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜநாகங்கள் மட்டும்தான். ராஜநாகங்கள் பாத்தீங்கன்னா பறவைகள் மாதிரி முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு பொரிக்கிற ஒரு உயிரினம். ஒரு பெண் ராஜநாகம் 20-30 முட்டைகள் வரையும் போடும். 2 மாத காலங்கள் அதை அடகாத்து குஞ்சு பொரிக்கும். இந்த 2 மாச காலங்களா இந்த பெண் பாம்பு எதுவுமே சாப்பிடாதுங்கிறது உண்மை. மற்ற உயிரினங்கள் எல்லாம் முட்டையில இருந்து தான் குஞ்சுகள் வெளியே வந்த உடனே அந்த குஞ்சுகளை வளர்க்குற ப்ராசஸ்ல இறங்கும். ஆனா இந்த ராஜநாகங்கள் அப்படி பண்றது இல்ல. முட்டையில இருந்து தான் குஞ்சுகள் வெளில வரத்துக்கு 1 நாளைக்கு முன்னாடியே இந்த ராஜநாகங்கள் அந்த முட்டையோட கூட்டுல இருந்து விட்டுட்டு போயிடுது. இது எதனால இப்படி பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண் ராஜநாகம் ரொம்பவே பசியா இருக்கும். ஏன்னா 2 மாசமா இது எதுவுமே சாப்பிடாம இருக்கு. ஒருவேளை அந்த குஞ்சுகள் பொறிஞ்சு வெளில வர நேரத்துல இதுக்கு பசியால அந்த குஞ்சுகளை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அந்த கூட்டை விட்டுட்டு அந்த பெண் ராஜநாகம் 1 நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிடுது. இந்த ராஜநாகத்தோட பல் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வரையில் நீளமாக இருக்கும். ஒருவேளை இந்த ராஜநாகம் நம்மளோட உள்ளங்கையை கடிச்சதுன்னா ஒரு பக்கத்தில் குத்தி இன்னொரு பக்கத்துக்கு வெளில வந்துடும். அந்த அளவுக்கு இந்த பற்கள் ரொம்ப ஷார்ப்பாகவும் நீளமாகவும் இருக்கும். இந்த ராஜநாகத்துக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான பாய்சன் இருக்குது. மற்ற பாம்புகள்லாம் ஒருவேளை ஒரு மனுஷனை கடிச்சதுன்னா அந்த மனுஷனோட ரத்த ஓட்டத்தை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும். இந்த பாம்பு மனுஷனை கடிச்சதுன்னா முதல்ல பாதிக்கிறது அந்த மனுஷனோட நரம்பு மண்டலம் தாங்க. இந்த விஷம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா 1 ஸ்பூன் விஷம் போதும் ஒரு யானையவே 1-3 நிமிஷங்களுக்குள்ள சகடிச்சிரும். இந்த ராஜநாகங்கள் என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி, முயல், தவளை இந்த மாதிரி உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் தான் இனத்தில் இருக்கிற சின்ன சின்ன பாம்புகளை கூட சாப்பிட்றோம். அது ராஜநாகத்தில் இருக்கிற பாம்புகளாக இருந்தாலும் சரி அது சின்னதாக இருந்ததுன்னா இது சாப்பிட்றோம். மற்ற பாம்புகள்கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இந்த பாம்புகிட்ட இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை யாராவது ஒருத்தர் வந்து சீன்ற அப்படின்னா இந்த பாம்பு எடுத்த உடனே கடிச்சிடாது. அவங்களுக்கு 2 தடவை வார்னிங் கொடுக்கும். முதல் தடவை கொத்துற மாதிரி சும்மா ஆக்ஷன் பண்ணும். 2வது தடவை கொத்தனா கூட பல் பதிகிற மாதிரி கொத்தாது. ஆனால் 3வது தடவையும் அதையும் மீறி அவங்க ரொம்பவே ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 3வது தடவை தான் பாய்சனை வச்சு அது கொத்துது. இந்த பாம்புகள் நீர்லையும் சரி நிலத்திலையும் சரி ரொம்பவே வேகமாக இருக்கும். தண்ணியில் சூப்பராக நீச்சல் அடிக்கிற பவர் இதுங்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுங்க ரொம்பவும் வேகமாக மரமும் ஏறும். இந்த பாம்புகளுக்கு பார்வை திறனும் ரொம்ப அதிகம். 330 அடி தூரம் வரையில் இந்த பாம்புகளால் துல்லியமாக பார்க்க முடியுமா. இந்த ராஜநாகங்கள் கடிச்சா கம்பல்சரி டெத் கன்ஃபார்ம், அதாவது 100% டெத்துங்கிறது அடிச்சு சொல்லலாம். ஒருவேளை இது கடிச்சதுக்கு அப்புறம் மனிதர்கள் பிழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு பாம்போட விஷத்தை தான் இதுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்கும். இந்த பாம்பு கடிச்ச உடனேயே இந்த மருந்தை கொடுத்தாகணும். இந்த மருந்தை எல்லா நேரத்துலையும் கையிலேயே வச்சு சுத்திட்டு இருக்க முடியாது. அதனால பெரும்பாலான மக்கள் இறந்து தான் போறாங்க. இதனால தான் 100% இந்த பாம்பு கடிச்சா டெத்துங்கிறது சொல்றாங்க. இந்த ராஜநாகங்கள் மனிதர்களால் வேட்டையாடப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட தோல் ரொம்ப வலிமையா இருக்கு. இந்த தோலை வச்சு ஷூஸ், அப்புறம் லெதர் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தயாரிக்கிறதுக்காக இந்த பாம்புகளை அதிக அளவில் கொண்டு குமிக்கிறாங்க. இன்னைக்கு கிங் கோப்ராவை பற்றி நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அன்னோன் ஃபேக்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யூஎஃப் சரவணன். பாய் பாய்.